ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு கவிதை பேழை. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அதிலுள்ள வினாவிடைகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாவர் பழத்திற்கு உவாமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுவை மண் ஒட்டிய பழங்கள். பெயர் அறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் பிளஸ் அறியா. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் பிளஸ் இல்லை. நேற்று பிளஸ் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. குருவினம். நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாய் அங்கு நின்றிருந்தது. கவிஞருக்கு தாத்தா காலத்தில் நடப்பட்ட மரம். கவிஞருக்கு அப்பாவின் காலத்தையும் தாண்டி நின்றிருந்தது. கவிஞரின் காலத்திலும் அவர் மகன் காலத்திலும் அம்மரம் நின்றிருந்தது. ஏறத்தாழ 4 தலைமுறைகளாய் அம்மரம் நின்றிருந்தது. ரெண்டாவது க்வெஸ்சன். சிறுவர்களுக்கு நாவர் பழம் கிடைக்க உதவியவர் யாவர்? காக்கை, குருவி, மைனா, கிளிகள் ஆகியவற்றோடு இன்னும் பெயரறியா பறவைகள். கொத்துவதனால் விழுந்த பழங்களை சிறார் பொறுக்கி எடுத்தனர். அவை மட்டுமின்றி அணில்களும் காற்றும் பழங்களை உதிர்த்து சிறுவர்களுக்கு உதவின. சிறுவினாம். நாவல் மரம் பற்றிய நினைவுகளாய் கவிஞர் கூறுவன யாவை? கவிஞர் தம் இளம் வயதில் பார்த்த மரம் அது. அவர் 50 வயதை தாண்டிய பின்பும் அம்மரம் அப்படியே இருந்தது. சிறுவர்கள் நாவல் மரத்தின் செங்காய்களை பார்த்து பரவசம் கொண்டனர். கருநீல கோழி குண்டுகளாய் போன்ற நாவர் பழங்களை பார்த்தபோது அவர்கள் நாவில் நீர் ஊறியது. கீழே விழும் பழங்களை பொறுக்க சிறுவர்கள் அலைமோதினர். தமக்கேற்காக பெட்டியுடன் பழங்களை பொறுக்க சிறுமியர் ஓடி வந்தனர். இரவில் பழந்தின்னி வௌவால்கள் படையெடுத்து வந்தன. மரநிலையில் கவிஞர் மகன் கிளியாந்துட்டு விளையாடினான். இவையை நாவல் மரம் பற்றிய நினைவுகளாய் கவிஞர் கூறுவன. சிந்தனை வினா. பெருங்காற்றில் வீழ்ந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை? உறவு என்பது பலவகைப்படும். பெற்றோர், உறவினர், உடன் பிறந்தார் ஆகியோருடன் பாசத்தினால் நெருங்கி பழகி அன்பு செலுத்துகிறோம். பள்ளியில் பல 100 பேரோடு படிக்கின்றோம். ஆனால் நெருங்கி பழகி நட்பு கொள்வது சிலரோடு தான். வேறு சிலர் அக்கிரணி பொருட்களாகிய நாய், மாடு, ஆடு, மரம் ஆகியவற்றோடு நெருங்கி பழகுகின்றனர். இப்பாடலில் எழுதி ஆசிரியருக்கு ஒரு மரத்தோடு நெருக்கம் ஏற்பட்டு விடுகிறது. பெற்றோரோடும் உடன் பிறந்தவரோடும் நண்பர்களோடும் ஏற்படும் நெருக்கம் பல ஆண்டுகாலம் நீட்டிப்பதால் அவ்வுறவுகள் பலப்பட்டு விடுகின்றன. அதேபோல் கவிஞர் அந்த நாவல் மரத்தோடு கொண்டுள்ள நெருக்கம் ஓராண்டிலோ ஈராண்டிலோ ஏற்பட்டதன்று, அவர் அப்பாவிற்கு அப்பா காலத்திலிருந்து ஏற்பட்ட நெருக்கம். ஆம், 50 கால நெருக்கம். பறந்து விரிந்த அந்த மரத்தின் கம்பீரமான தோற்றம் அவர் நெஞ்சில் பதிந்துவிட்டது. 50 காலமாய் தன் கனிகளை அணில், பறவைகள், மனிதர்கள் என வேறுபாடின்றி தந்து உதவியுள்ளதே. அந்த மரத்தினடியில் ஆசிரியர் உட்பட 1000 சிறுவர் ஆடி மகிழ்ந்துள்ளனரே. கவிஞரை பொறுத்த அளவில் அந்த மரத்தோடு கொண்டுள்ள உறவு உள்ளத்தோடு உயிரோடு பின்னி பிணைந்ததாகும். அத்தகைய மரம் வேரோடு பெயர்ந்து வீழ்ந்துவிட்டது என்னும் செய்தி தாங்க இயலாத வேதனை அவருக்கு தந்துவிட்டது. மாவீரன் போரில் வீழ்ந்து கிடப்பது போல் சாய்ந்து கிடக்கும் சரித்திரம் படைத்த அம்மரத்தை நேரில் பார்த்தால் தம் நெஞ்சு சுக்கு நீராகிவிடும் என்று அஞ்சுகிறார் கவிஞர். பறந்து கிளைகள் பரப்பி பயன்கள் தந்த அம்மரம் என்றும் நெஞ்சில் பசுமையாய் நிலைத்து நின்று மகிழ்வை திரட்டும். அவர் உள்ளத்திலிருந்து எந்த சக்தியால் அம்மரத்தை பெயர்த்துவிட இயலும்? ஆம், அம்மரம் அப்படியே இருக்கட்டும். இதார்த்தம்தான் மனித வாழ்க்கை என்றாலும் நினைவுகளால் இதார்த்தத்தை மறக்கடிக்க இயலும் என்பதற்கு கவிஞரின் என்ன ஓட்டமே சான்றாகும்.